தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே, ஓ நசரேயனே சிலுவையிலிருந்து இறங்கி வா, உம்மை விட்டு விடுகிறோம். இவன் ஆர்த்தமெல்லாம் அடங்கி விட்டது, இனி எங்களை மீறி நீ போக முடியாது. இவன் தேவகுமாரன் என்றானே, அந்த தேவன் இப்போது இவனை காப்பாற்ற வரட்டும். பிதாவும் இவனும் ஒன்று என்றானே, எங்கே பிதாவை காணோ? அப்பா பிதாவே, இவர்கள் செய்வதை இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் சுவாமி. என்ன இது? அதாவது இயேசு நசரேயன் யூதர்களின் ராஜா என்று எழுதியிருக்கிறது, அதுவும் ஒரு மொழியில, லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் மூன்று மொழியில் எழுதியிருக்கிறது. இது சரியல்ல. பார்த்தீரா கைபாஸ், உனது அவசர வேலை, இந்த ஐயனாரை பட்டயம் நம் தலையில் சுள்ளாடியம் ஆப்பம் அடித்தால் பழுதிருக்கிறது, வருங்காலத்தில் நமக்கு பழி சொல்லாகும். சரி சரி விடுங்கள், இதை யார் கவனிக்க போகிறார்கள்? நமக்கு கிடைத்தது அவ்வளவுதான். ஆகவே காலியான பிறகு இது எதற்கு? அவர்களோடு சேர்த்து இந்த பட்டயத்தையும் பறித்து விடுவார்கள். உங்களுக்கு கேணப்பட்டம், அவனுக்கு ராஜவட்டம். இல்லை இல்லை, அவனுக்கு தான் தோல்விப்பட்டோம். எங்கே யூத ராஜாவே, இனி சிறுவை சிம்மாசனத்திலிருந்து ஆளும் பார்ப்போம். மேலாசனத்திலிருந்து வீட்டிற்கும் மணமகனே, சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா, உன்னை விட்டு விடுகிறோம். இவன் தேவகுமாரன் ஆனால் இவ்வளவு தூசிக்கும் இவர்களை நிர்மூலமாக்கி விட்டு இவரும் தப்பித்துக் கொள்ளலாம், எங்களையும் விடுவிக்கலாமே. ஏன், இவரின் வல்லமை காட்டினால் என்ன? டேய், நீ வா, இந்த மூத்தனோடு சேர்ந்து கொண்டு இந்த நீதிமானை நிந்திக்கிறாய். சாகப்போ உங்கள் கூடவோ, உனக்கு கடவுள் பயம் இல்லை. நாம் தண்டனை பெறுவது நியாயம்தான், ஆனால் ஒரு பாவம் அறியாதவர் இந்த நீதிமான். எவ்வளவோ புதுமைகள் செய்தவர், இப்போது மௌனமாய் இருப்பதும் புதுமைதான். ஆ, நெஞ்சு வலி பொறுக்க முடியவில்லையே. ஓ இயேசுவே, நீர் விண்ணகம் சேரும் போது என்னையும் நினைவு கூறும். நீ உனது குற்றங்களை நினைத்து மனமருந்தினபடியால் இன்றே நம்மோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஏன் இவ்வளவு பரிதாபம்? என்னோடு வான் வீட்டில் இருப்பேன் என்றால் வான் வீடு இவருக்கு மட்டும் சொந்தமா? எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம இவரை தூசித்த நமக்கு பொருத்தலை கொடுத்தார், கொலைக்காரர் தீஸ்மாசுக்கு மோட்சம் என்கிறார், எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஓ இயேசுவே, இவர்களோடு சேர்ந்து அறியாமல் செய்த என் தவறுகளை மன்னியும் சுவாமி. அட பைத்தியமே, உனக்கு என்ன மூளை கோளாறா? சுத்த பயந்தாங்கள். இல்லை இல்லை, உங்கள் மூளை கோளாறுதான், இவரை நாங்கள் வரவேற்கவில்லை. இப்போது உண்மையை உணர்ந்து கொண்டோம். இது என்ன இருக்கு? உச்சி பொழுதில் சூரியன் மங்கி போய் இருள் மூடி வருகிறது, எனக்கு பயமாக இருக்கிறது. அம்மா, இதோ உனது மகன். அருளப்பா, இதோ உனது தாய். நன்றி ஆண்டாரே, நன்றி. வணக்கம் அம்மா, வணக்கம். ஆ, என்ன பெரும் இருட்டு இந்த நண்பர்களில் பரவரும் இந்த இருட்டு கூட்டத்தை கலைக்கிறதே. யாரும் போக வேண்டாம்,
பயப்படாதீர்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தாகமாயிருக்கிறது. நேற்று மாலையிலிருந்து ஒன்றும் குடிக்கவில்லை, பாவம் தாகம் இருக்காதா? ஏ, எங்கே தண்ணீர்? இந்த பிடக்காட்டில் ஏது தண்ணீர்? அந்த கடற்பஞ்சை மாட்டி அந்த புளித்த காலையை தொட்டு நனைத்து நீட்டுங்கள், நாங்கள் தந்தை அறியட்டும். ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஏலி ஏலி என்றால் அது யார்? ஏலி என்றால் எதிரே வழியில் என் தேவனே என்று பொருள். இவன் எங்கள் தேவனே என்று பொதுவாக சொல்லாமல் என் தேவனே என்றால் கடவுள் இவனுக்கு மட்டுமா சொந்தம்? என்ன கைப்பாசு? எனக்கும் புரியவில்லை மாமா. இவனுடைய சொல்லும் செயலும் ஆச்சரிய மர்மமாகவே இருக்கிறது. என் தேவனே என்று இவன் தேவனை கூப்பிடுவதால் எங்கே தேவன் ஒன்று இவர் காப்பாற்றுவாரா பார்க்கலாம். மரண வேதனை தாங்க முடிய போலே போலும். எல்லாம் நிறைவேறிப்பு. இம்மனிதன் மெய்யாகவே நீதிமன்றம் தான். அறியாமல் செய்த பாவங்களை மன்னியும் சுவாமி. ஆ, இந்த இருட்டும் இயற்கையின் தோற்றமும் பெரிய பயங்கரமாக இருக்கிறது. பயங்கர தாக்கத்தை உருவாக்குகிறது. ஓ இயேசுவே, இந்த மனிதர்களோடு சேர்ந்து அறியாமல் செய்த பாவங்களை மன்னியும் சுவாமி. என்ன தானியே இவ்வளவுதான் அவன் வீரம்? பயப்படாதே. கைப்பாசே, அதே நசரேன் ஏதோ சொல்ல வாயெடுக்கிறார். ஆம், தூக்கு மேடையை போட ரசங்கம் மேடையாக்கி கொண்டானே. அப்பா பிதாவே, எனது ஆத்துமத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். நான் செய்த குற்றங்களுக்காக மனம் வருந்துகிறேன். என்னையும் மன்னியும் சுவாமி. ஓ தாவீதின் புதல்வா, அடியேன் செய்த பிள்ளைகளை பொறுத்தருளும் சுவாமி. உம்மை கொடுமைப்படுத்ததுக்காக எங்களையும் மன்னியும் சுவாமி. என்ன, இத்தனை நேரம் இவன் பக்கம் சேர்ந்து விட்டார்களே. நிறுத்தங்கள் மறையர்களே, கோழைகளே, ஏனி பொடியானீர்கள், உங்களுக்கு என்ன வைத்தியமா பிடித்திருக்கிறது? வைத்தியம் அல்ல, பாவத்தின் பரிசு, கொடுமையின் கூலி, ஆசாரமிகு பூசார துருக்களே. உங்களின் பேச்சை கேட்டு இந்த நீதிமானை கொன்றமே, அதற்கு கிடைத்த மனமாற்றம் தான் இது. உங்களை போல் அதிகாரத்தர்கள் வேறு யாரும் இல்லை. இயேசுவே எங்களை மன்னியும், இயேசுவே எங்களை மன்னியும், இயேசுவே